கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக நம் வேத புத்தகத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திற்கு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:24. அதை எடுத்துட்டீங்கன்னாக்க வாசிங்க, மத்தேயு 16:24. பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். யாவரும் ஒரு விஷயமாக நாம் ஜெபிப்போம். எங்களை மிக அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த ஜெப வேளையை, இந்த செய்தியின் வேலையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசத்தக்கதாக எங்களுடைய இருதயங்களை கத்த நீங்க திறக்க வேண்டுமாக செபிக்கிறேன். ஆண்டு உரையப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும், இதை கேட்கிறதான ஒவ்வொருவருக்கும் சுவாமி, ஆண்டு உரே, உடைய வார்த்தைகள் ஆண்டு உரே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு போஷிப்பை, ஒரு நல் வழியை கர்த்தாவே வகுத்து விட காண்பிக்க எங்களோட பேசுங்க. ஏதாவது வாழ்க்கையை நீங்க சிறப்படுத்துங்க கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தைகளினாலே எங்களை நீங்க கட்டுங்க சுவாமி. உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்க கீழ்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆண்டவரே அப்பா ஜெபவழி, ஆண்டவர் இந்த செய்தி வழி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய வல்லமின் பிரசன்னம் எங்களை மூடி பாதுகாக்கட்டும். எல்லா வாண்டரிங் தாட்ஸையும் எங்களை விட்டு அகற்றி போடுங்க. உங்களுடைய வசனங்களுக்கு நேராக எங்களுடைய இருதயத்தை திருப்ப கிருப செய்யுங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தரின் இடத்துல நம்மை பார்த்து சொல்லுகிறதான ஒரு காரியம், அதாவது இது பேதுருவை கடிந்து கொண்டு அதன் பிற்பாடு தன்னுடைய சீடர்களை நோக்கி கர்த்தர் இப்படியாக சொன்ன ஒரு காரியம். அன்றைக்கு அது சீடர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிற பின்பற்றுகிற நாம் எல்லாருமே அவருடைய சீடர்கள் தான். அப்போ அந்த வார்த்தைகள் இன்றைக்கு அது நமக்கும் அதே விதத்துல அது கடந்து வருகிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், நீ என்ன பின்பற்றி வர விரும்பினால் நீ என்ன செய்யணும் அப்படின்னாக்க, வெறுக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லுறார். அப்ப நாம வந்து இன்றைக்கு ஆண்டவர் வந்து பின்பற்றணும் நம்ம விரும்புறோம், பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அதனுடைய முதல் கட்டமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்மை நாம் வந்து வெறுக்க வேண்டும். அந்த செல்ஃப் டினையல், சுயத்தை வெறுக்கிறதான ஒரு அனுபவத்திற்குள்ள நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் இங்க விரும்புகிறார். ரெண்டு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தின் மூலமாக. முதலாவது ஒரு காரியம், நம்முடைய சுயத்தை நாம் வந்து வெறுக்க வேண்டும். இரண்டாவது, வெறுத்த விற்பாடு என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும், என்ன பின்பற்றணும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ முதல் காரியம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நம்ம வந்து வெறுக்கணும், டினை யுவர் செல்ஃப், அந்த சுயத்தை வெறுக்கிறதான ஒரு அனுபவத்திற்குள்ளே இன்றைக்கு நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மிகவும் உண்டாவதாக. இந்த இடத்துல நாம் வந்து முதலாவது நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்துவுடைய வழிகளில் நடக்கிறோம், பைபிளை தியானிக்கிறோம், வசனங்களை வந்து வாசிக்கிறோம், ஆண்டவருக்காக சில ஊழியங்களை வந்து நாம் செய்கிறோம். இன்னும் ஆண்டவருக்காக நம்முடைய இருதயம் வந்து வாங்கிக்கிறது. ஆனால் இதில் நாம் வந்து நிறைய காரியங்களில் போகும் பொழுது சில காரியங்களை மன சக்சஸாக வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சில போராட்டங்கள் வந்து உண்டு. அந்த போராட்டங்கள் நம்முடைய ஆவிக்குரிய இலக்கை, வெற்றியை அது குறைத்து போடுகிறதாக இருக்கிறது. ஸோ இதனுடைய அடிப்படையான காரியங்கள் நாம் இன்றைக்கு ஆராய்வோம். ஏன் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் நினைக்கிற உயரத்துக்கு நம்மளால் பறக்க முடியல? ஒருவேளை நினைவுகளில் நாம் வந்து நினைத்துக்கொண்டே இருப்போம், ஆண்டவருக்காக இது செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணால் வந்து அப்படி மக்கள் உடனே ஹீல் ஆகணும், ஜெபம் பண்ணா வந்து கட்டுகள் தெருப்புண்டு போகணும், நினைவுகளில் தான் அந்த மாதிரியான காரியங்கள் வந்து பறக்கும். பட் ரியாலிட்டி லைஃப்ல வந்து அது சாத்தியமா அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் உண்மையில நம்ம அப்படித்தான் வந்து நினைக்கிறார். நீங்கள் நானும் வந்து எப்படி எளிமை ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. வழி வந்தது எளிமை பிரகாசி அப்படின்ட்டு வந்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு.
அப்போ இன்னைக்கு அந்த ஒளி வந்து வர்றதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும், ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஏன் நம்மளால வந்து எஃபெக்டிவாக இருக்க முடியல. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் வந்து நிறைய தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் சொந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆண்டவருக்காக எழுதி பிரகாசிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. இதனுடைய காரியங்கள் என்ன, இதனுடைய ரகசியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்காக நம்ம வந்து ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாச்சும் எழுதி பிரகாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம வந்து மேற்கொள்றது, இன்றைக்கு ப்ராக்டிக்கலா வந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இங்க சொல்ற ரசீதர்களை பார்த்து, நீ முத ஒண்ணு வந்து வெறுக்க கத்துக்கணும். நம்ம நாம இன்னைக்கு வந்து வெறுக்கிறதான ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வந்து கடந்து வரணும் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு நாம் திரும்பி கொள்வோம், எடுத்துருள் வாசிக்கலாம், 2:16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஓகே, அடுத்து அதே ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 3:4 வந்து வாசிங்கள் யாராவது ஒருவர். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீ சாகவே சாவதில்லை. இந்த ரெண்டு வசனங்களை நீங்க வந்து கொஞ்சம் கூர்ந்து நோக்கினீங்கன்னாக்கா வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புலப்படும். ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீ வந்து அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாட்டார். இங்க அடுத்து வந்து பார்க்கும் பொழுது 3:16 பார்க்கும் பொழுது சர்ப்பம் சொல்லுது, சர்ப்ப ஸ்திரியை பார்த்து சொல்லுது, நீ சாகவே சாவது இல்லை அப்படின்னு சொல்லுது. பாருங்க, என்னைக்குமே கர்த்தர் சொல்கிறதான ஒரு காரியத்திற்கு நேர்மாறாத்தான் வந்து பிசாசு செய்வான். கர்த்தர் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியத்துக்கும் நன்மைகளுக்கும் வந்து பிசாசு வந்து எப்பவுமே வந்து ஒரு பெர்வர்ஷன் வந்து வச்சிருப்பான். பாருங்க, அது எல்லா காரியத்திலும் வந்து பார்க்கலாம் ஆண்டவர் செய்திருக்கூடிய நன்மைகள்ல. அதே போல இங்க வந்து ஆண்டவருடைய கட்டளை என்ற, நீ வந்து சாகவே சாவாய் அப்படின்ட்டு இருக்க, அந்த தப்பை செஞ்சினாக்க, அந்த கீழ்ப்படியாமின் பாவம் வந்துச்சுனாக்க நீ செத்து போவோம்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா பிசாசு இங்க என்ன சொல்றான், வஞ்சிக்கிறான், ஏவால வந்து வஞ்சிக்கிறான், அவன் பொய் சொல்றான் பிசாசு. ஆண்டவருடைய காரியத்துக்கு நேர் விரோதமா வந்து நீ சாவது இல்லை அப்படின்ட்டு வந்து ரொம்ப கான்ட்ரடிக்டரியா வந்து சொல்றான். ஸோ என்னைக்காவது நம்மளுடைய ஜீவிதத்துல வந்து இந்த மாதிரியான கான்ட்ரடிக்டரி அனுபவங்கள் வந்து வரும்பொழுது நம்ம அந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த இடத்துல வந்து தேவனுடைய திட்டங்களை வந்து அவமாக்குற விதமாக பிசாசு வந்து நிறைய வந்து கிரியேட் செய்யலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கிறது. நீங்க இன்னும் கொஞ்சம் வாசிக்கும் பொழுது 7 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பாருங்க, ஆண்டர் செய்யக்கூடாதுன்னு சொல்லுறதான ஒரு காரியத்தை வந்து இவங்க செஞ்சிடுறாங்க. விசாசு வந்து பொய் சொல்றான், வஞ்சிக்கிறான், அவனுடைய பேச்சை கேட்டு அவங்க வந்து செஞ்சிடுறாங்க. செஞ்ச பிற்பாடு என்ன நடக்குது அப்படின்னாக்க, அவங்க ரெண்டு பேர்த்தோட கண்களும், ஆதாமோட கண்ணும் ஏவாளுடைய கண்களும் வந்து திறக்கப்படுகிறது. அவர்கள் நிர்வாணிகள் என்று அப்போதான் வந்து அறிகிறாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இந்த இடத்துல. அப்ப இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கண்கள் வந்து என்ன குருடாக இருந்துச்சா என்ன, வந்து என்ன கண்ணை பத்தி இங்க வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு. முன்னாடி வந்து அவங்களுடைய கண்கள் வந்து வேற மாதிரி இருந்திருக்குது, இந்த பாவம் செஞ்ச பிற்பாடு அவங்களோட கண்களுடைய தன்மை வந்து மாறுது. அதுதான் வந்து இங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது, அது என்ன வந்து தன்மை. அப்போ முன்னாடி அவங்க கண்கள் வந்து குருடா இருந்ததா, இல்ல இப்போ வந்து கண்கள் வந்து திறக்கப்பட்டது இருக்குது. அப்ப எதுக்காக திறக்கப்பட்டது இந்த கண்கள், எதை பார்க்குது இப்ப இந்த கண்கள். முன்னாடி வந்து தேவனுடைய பிரசன்னத்துல தேவனுடைய ஒளியாக அவங்க வந்து இருந்தாங்க, அவங்களுக்கு நிர்வாணம் எல்லாம் ஒண்ணுமே தெரியல. ஏன் தெரியல நிர்வாணம் வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்னாக்க, தேவனுடைய குளோரி, தேவனுடைய மகிமை வந்து அவங்களுக்கு மூடி இருந்தது. ஸோ தேவர் நாட் ஏபிள் டு சி தேர் நியூனஸ், அவங்களுடைய அந்த ஒரு நேக்கட்னஸ் வந்து அவங்களால பார்க்க முடியல. பிகாஸ் அவங்கள சுற்றிலும் தேவனுடைய மகிமை சுற்றி கொண்டிருந்ததுனாலே, முழுவதும் அவங்களை நிறைத்ததுனாலே, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த நிர்வாணத்தை பார்க்க முடியவில்லை. முன்னாடி நிர்வாணம் இருந்தது தான், முன்னாடியும் கண்கள் இருந்தது தான். எந்த கண்ணு வந்து எந்த கண்ணு வந்து இப்ப குருடா போச்சுன்றது இப்ப நம்ம பார்க்கணும், இந்த இடத்துல வந்து ஆராயணும். எந்த கண் அப்ப திறக்கப்பட்டது இங்க, அவங்களுடைய கண்கள் வந்து தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்த பொழுது, தேவனோடு கூட உலாவிக் கொண்டிருந்த பொழுது, தேவனுடைய அந்த மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்த பொழுது, அவங்களுடைய கண்கள் ஒளியை பார்க்கின்ற கண்களாகவே இருந்தது. ஒளியில் இருக்கக்கூடிய காரியங்களை தான் அவங்களுடைய கண்கள் வந்து கண்டது. ஆனா இந்த பாவம் வந்து உள்ளே பிரவேசித்த பொழுது,
ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்னதான அந்த காரியத்தை செஞ்ச பொழுது, அந்த கீழ்ப்படியாமின் பாவம் அவங்களை தொற்றி கொண்ட பொழுது, பாவத்தை பிசாசு அவன் விதைத்த பொழுது, அந்த பாவத்தை செய்த பொழுது என்ன நடந்தது? இங்கே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒளியில இத்தனை நாள் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்ததான கண்கள், ஒளியை பார்த்து கொண்டிருந்த கண்கள் இருண்டு போய் விட்டது. இனி இந்த கண்களுடைய தன்மை மாறி, இனி வெளிச்சத்தை விட்டு இந்த கண்கள் இருளை பார்க்கின்ற கண்களாக மாறிவிட்டது. அவருடைய கண்கள் இனி வந்து அந்த டார்க் வேர்ல்ட வந்து பார்க்கக்கூடிய கண்களுடைய தன்மையை பெற்றுவிட்டது. முதலுடைய முத கண்கள் எப்படி இருந்தது? அந்த கண்கள் எல்லாமே வந்து லைட் வேர்ல்டு தான் பார்க்கக்கூடிய தன்மையுடையதா இருந்தது. என்னைக்கு பாவம் செஞ்சாங்களோ அவங்களால வந்து இனி அந்த லைட் வேர்ல்ட வந்து பார்க்க முடியல, லைட்டை பார்க்க முடியல, பிரகாசத்தை பார்க்க முடியல, ஆண்டவரை பார்க்க முடியல, அந்த தேவ மகிமையை உணர முடியல. குளோரி அவங்களை விட்டு போயிடுச்சு. இப்ப அந்த குளோரி அவங்களை விட்டு போனதுனால, தேவ மகிமை அவங்களை விட்டு எடுபட்டு போனதுனால, அவங்களை கவர் பண்ணியிருந்த அந்த நிர்வாணமும் அவங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது. இப்ப இனி அவங்களுடைய கண்களுடைய தன்மை எப்படி ஆயிடுச்சு? இருள் அவங்களை பார்க்க முடிய பார்க்கக்கூடிய தன்மையா மாறிடுச்சு. ஒளியை பார்க்கக்கூடிய தன்மையை அவங்களுடைய கண்கள், ஆதி பெற்றோருடைய கண்கள் இழந்து விட்டன. ஒளியை பார்க்க முடியல. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டர் என்ன விரும்புறாரு அப்படின்னாக்க, ஒளியிலிருந்து நாம் வந்து ஒளிக்கு வந்து வரணும் அப்படின்ட்டு ஆண்டர் விரும்புறாரு. அது என்ன கேள்விப்பட்டோம்? ஒளியிலிருந்து ஒண்ணு இருளுக்கு போவாங்க, இருளிலிருந்து ஒளிச்சத்துக்கு போவாங்க. இது என்ன ஒளியிலிருந்து ஒளிக்கு? பார்ப்போம் என்ன ஒளியிலிருந்து ஒளிக்கு எப்படி போறதுன்னு நம்ம பார்ப்போம். சோ இப்போ ஆதாம் ஏவாள் ஆதி பெற்றோர்கள் வெளிச்சத்திலிருந்து பழகினவர்கள், வெளிச்சத்தின் கண்களை உடையவர்களாக இருந்தார்கள். வெளிச்சத்தில் அவருடைய கண்கள் பார்த்தது அந்த தன்மை இப்பொழுது இழந்து போய்விட்டார்கள் பாவத்தினாலே. இப்பொழுது ஒரு டார்க் வேர்ல்ட வந்து பாவ உலகை பார்க்கக்கூடியதான அந்த கண்கள் மாறிவிட்டது. இன்னைக்கு நிறைய அனிமல்ஸ் பார்க்கிறோம் உலகத்துல. சில அனிமல்ஸ் பாத்தீங்கன்னாக்க நாக்டர்னல் அனிமல்ஸ் சொல்லுவாங்க. அந்த நாக்டர்னல் அனிமல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இருள்ல தான் நல்லா வெளிச்சம் தெரியும், இருள்ல தான் வந்து நல்லா தெரியும். ஸோ பாவத்தின் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேதத்துல வந்து எழுதப்பட்டிருக்கிறது. டார்க்க பார்க்கக்கூடிய கண்கள், பாவத்தின் கண்கள். ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் 14 வசனம். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள். பாத்தீங்களா, பாவத்தை விட்டு ஓயாத கண்கள் அப்படின்ட்டு வந்து எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தை விட்டு ஓயாத கண்கள், இருளின் கண்கள், அந்த வர சூழப்பட்ட கண்கள். பாவம் செய்யும் பொழுது அவங்களோட கண்கள் திறக்கப்பட்டதுன்னு இருக்குது. இருள பாவத்தை பார்க்கக்கூடிய கண்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து வந்துடுச்சு. ரெண்டு பேர் 2:14 சொல்லுது வந்து பாவத்தை விட்டு ஓயாத கண், எப்பவும் பாவம் செய்யற காரியம் அப்படின்ட்டு வந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆக்ட்ஸ் 26:18 பாருங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:18 வசனம். அவர்கள் என்னை பட்டு விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். இங்க பாத்தீங்களா, இங்க வந்து எங்க இருந்து எங்க வந்து நம்ம வந்து போகணும் அப்படின்ட்டு வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஓப்பன் ஐஸ் ஃப்ரம் த டார்க்னஸ் டு லைட் அப்படின்ட்டு வந்து இங்க ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஸோ இப்போ இது நாள் வரைக்கும் பாவத்துல போயிட்டு இருக்கக்கூடிய வந்து வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இருளை பார்க்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குனாக்க, வந்து அந்த ஆதி பெற்றோர்களுக்கு உண்டான அந்த கண் எப்படி திறக்கப்பட்டதோ அதே நிலைமை தான். ஸோ இன்றைக்கு வந்து ஆண்டவர் மீண்டும் நம்மிடத்துல வந்து விரும்புகிற காரியம் உண்மையா அந்த இருள்ல இருந்து நம்மளுடைய கண் பார்வை வந்து அகற்றப்பட்டு மீண்டும் ஒளியை பார்க்கக்கூடிய கண்களாக நம்முடைய கண்கள் மாற வேண்டும். எப்படி ஆதாம் ஏவாளுடைய கண்கள் ஒளியை பார்த்து கொண்டிருந்ததோ அந்த பாவம் செய்யாத வரைக்கும், அதே போல இப்ப பாவத்துல கிடக்கக்கூடிய இந்த மக்கள் பாவத்துக்கு பாவத்துல வந்து பாவத்தையே பார்த்து பார்த்து பழகின அந்த பாவத்தின் கண்கள் மாறி இருளிலிருந்து அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடத்தக்கதாக, இருளை விட்டு இருளின் அந்தகாரத்திலிருந்து நீங்கி வெளிச்சத்தின் மக்களாக, வெளிச்சத்தை மீண்டும் பார்க்கக்கூடிய கண்களை உடையவர்களாக அந்த தன்மைக்கு வந்து நான் வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஸோ இதுக்கும் மற்ற காரியங்களுக்கு வந்து என்ன சம்பந்தம்? இப்போ நம்ம பார்த்தோமே ஆண்டவர் வந்து சொல்றாரு தன்னை வந்து வெறுக்கிறது அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. ஸோ அதாவது நம்ம வெறுக்காத வரைக்கும் இந்த இருளின் அதிகாரம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஆண்டவருக்காக வெறுக்கல அப்படின்னாக்க நம்மளால எளிமை பிரகாசிக்க முடியாது.
எளிய பிரகாசிக்க முடியலனாக்க ஆண்டு நம்ம கொண்டு வச்சுக்கூடிய அந்த பிளான்ஸை வந்து நம்மளால நிறைவேற்ற முடியாது. சோ எந்தெந்த ஏரியாக்கள்ல இன்றைக்கு நமக்கு வந்து பாவத்தின் கண்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இருள் அந்தகாரத்தின் கண்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு நீங்களும் நானும் வந்து அலசி ஆராய வேண்டும், எக்ஸாமின் பண்ண வேண்டும். இன்னைக்கு வந்து சில ஏரியாவில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய பிரகாசம் வந்து இருக்கும், வெளிச்சத்தின் கண்கள் வந்து உருவாக இருக்கும், நிறைய பாவங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருப்போம். அந்த சில காரியங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நம்மை அந்த இருளின் அதிகாரத்திற்கு இருளுக்குள்ளாகவே வந்து வைத்து கொண்டு இருக்கும், ஒரு கட்ட போல இருக்கும் பாத்துக்கங்க. ஏன் அப்படின்னாக்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு விதமான வந்து ஒரு செல்ஃபுக்கு ஒரு சுயத்துக்கு நம்ம வந்து இடம் கொடுத்துருப்போம். ஸோ அந்த சுயத்தை வெறுக்காத வரைக்கும், நம்ம நாம வந்து வெறுக்காத வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியாது, ஆண்டவருக்காக வந்து எளிமை பிரகாசிக்க வந்து முடியாது. ஸோ இன்றைக்கு நாம வந்து ஆண்டவருக்காக எளிய பிரகாசிங்க அப்படின்னாக்க ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருளின் பார்வை விலகி கொண்டிருக்கிறது, அந்த இருளின் பார்வையிலிருந்து நாம் இன்றைக்கு விடுபட்டு வெளிச்சத்தின் பார்வைக்குள்ளாக நம்மை நாம் திருப்பும் பொழுது, ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே தேவனுடைய மகிமை நமக்கு வந்து வரும். ஸோ இந்த இருளின் பார்வையிலிருந்து வெளிச்சத்திற்கு மீண்டும் நமக்கு போவதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்க, நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுயம் எதை வந்து ஆளுகை செய்யுது. எனக்கு சுயம் வந்து ஒருவேளை இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய ஒரு அம்பரா மாதிரி இருக்கும். ஒரு சுயன்றது வந்து நிறைய காரியத்தை வந்து குறிக்கலாம். சுயம் அதாவது வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ரைடா இருக்கலாம், ஒரு கோபமான ஒரு சுபாவமா இருக்கலாம், அல்லது வந்து ஈகோயிஸ்டிக் நேச்சரா இருக்கலாம், சிலது லஸ்ட்ஃபுல் காரியங்களாக இருக்கலாம், சிலது பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ரெஸ்பெக்டாக வந்து நடக்கிற காரியங்களாக இருக்கலாம், இல்லை நான் ஹம்பிள் ஆக்டாக இருக்கலாம், நான் ஹம்பிள் ஹார்ட்டாக இருக்கலாம், இந்த மாதிரியான வந்து ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கு இதெல்லாம் பொய் பேசுகிற இருதயமாக இருக்கலாம், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறதான ஒரு காரியங்களாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கும் பொழுது அந்த இடம் அந்த பிளேஸ் என்ன நடக்கும் அப்படின்னாக்க நேராக வந்து நம்மளை வந்து எப்போ எங்கிட்ட வச்சிருக்கோம்னாக்க இருளுடைய அதிகாரத்துல வந்து போட்டு அமிழ்த்து வச்சிருக்கோம். அங்க ஒரு கட்டு இருக்கும், அந்த பிளேஸ் தான் பாத்தீங்கன்னாக்க வந்து சத்துரு வந்து ஈஸியா வந்து விளையாடுறதுக்கு உண்டான ஒரு பிளே கிரவுண்டா இருக்கும். ஸோ இந்த பிளே கிரவுண்ட் வந்து யாரு கொடுக்கறது, சாத்தானுக்கு வந்து பிளே கிரவுண்ட் யாரு கொடுக்கறது, நம்ம தான் கொடுக்குறோம், நம்ம தான் கொடுக்குறோம். நம்முடைய இருதயத்துல வந்து இந்த மாதிரியான வந்து உலகத்தின் அந்த மயக்கங்கள், நம்முடைய சுயத்தை வெறுக்க முடியாத காரியங்கள் வந்து ஆழ்வு செய்யத்தக்கதாக நம்முடைய இருதயத்தை வந்து அந்த காரியத்தினால நமக்கு தெரியாது ஒருவேளை, அல்லது தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை, எப்படியோ இந்த காரியங்கள் வந்து இருதயத்தை இருக்கும் பொழுது அந்த இடம் சத்துருக்கு வந்து ஒரு பிளே கிரவுண்டா இருக்கும். ஸோ அந்த என்ன செய்வான், அதனால என்ன பண்ணுவான், சத்துரு வந்து அந்த இடத்துல வந்து விளையாடுவான், அந்த உலூப்போல வச்சுட்டு என்ன பண்ணுவான், அவனுடைய எல்லா விதமான சைடு எஃபெக்ட் வந்து கொண்டு வருவான். டிப்ரெஷன் வரும், இல்லைன்னா வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வரும், இல்லைன்னா வந்து சூசைடல் தாட் வரும், பரிசுத்தமாக இருக்கிறோம் சில லஸ்ஃபுல்லாக காரியங்களுக்கு வந்து இடம் கொடுக்கும் பொழுது என்ன இருக்கும், டக்குன்னு வந்து பரிசுத்தமாக தான் இருப்பான விபச்சார தாட்டுகள் வரும், அந்நிய ஸ்திரிகளை பார்க்கும் பொழுது இச்சைமுகம் வரும், இது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம எல்லாமே ஃப்ளஷில் இருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் நானும் வந்து உண்மையாக வந்து நம்மளுடைய செல்ஃபை வந்து இன்னைக்கு விட்டு கொடுக்கல அப்படின்னாக்க ஆண்டவருக்காக எளிமை பிரகாசிக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஆபிரகாம் இடத்துல சோதித்தார், ஆபிரகாம் வந்து கூப்பிட்டாரு, கமான் நீ போயிட்டு வந்து உன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஈசாக் எனக்காக பழியிடு அப்படின்னாரு. சரி ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன விசுவாசம் பாருங்க, அவர் எல்லாத்தையும் கொண்டு எடுத்துட்டு போறாரு, ஒரு விதத்துல உள்ளத்துல பயம் இருந்திருக்கும், ஆனாலும் வந்து அவர் வந்து விசுவாசம் தகப்பன் வந்து போற்றப்பட்டது வந்து எவ்வளவு சால சிறந்தது பாருங்க. அவருடைய அந்த வேலைக்காரங்கள் எல்லாம் வந்து நீங்க இங்க மலையாட்டு வாரத்தில் நில்லுங்க, நானும் பிள்ளையாண்டனும் போயிட்டு ஆண்டவரை தொழுது கொண்டு மீண்டும் இடத்துக்கு வருவோம் அப்படின்னு இருக்கிறார். பண்மையிலே பேசுறார், ரெண்டு பேரும் போவோம், ரெண்டு பேரும் திரும்பி வருவோம். ஆனா தாற்பயம் என்ன, பின்னாடி என்ன இருக்குது அவருக்கு மட்டும் தான் தெரியும், ஆபிரகாம் மட்டும் தான் தெரியும். ஆண்டவர் வந்து சொல்லிக்கிறாரு போய் ஈசா கொண்டு பலியிட்டு வரணும், ஈசாக்கு போய் பலியிட்டு வந்தா எங்கிட்டு அவரு திருப்பி அவர் ஒத்தையா தான் வரணும். அவரோட விசுவாசம் ஆண்டவர் எப்படி வந்து ஈசாக்கை சுடு சாம்பல் இருந்தாலும் கூட வந்து எனக்கு வந்து உயிர் கொஞ்சம் தரக்கூடிய வல்லமை உண்டு, ஏன்னா ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறாரு, அந்த ப்ராமிஸ் வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து அவர் உண்மை உத்தமமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாவை கொண்டு போய் வந்து பலியிடுறதுக்கு வந்து போயிட்டார். அவர் உண்மை சொல்ல போனால் லிட்டரலா வந்து ஈசாக்கு இருதயத்தில் வந்து பலியிட்டுட்டார். கடைசியில் நமக்கு நடந்த கதை தெரியும், ஈசாக்கை வந்து ஆண்டவர் வந்து காப்பாத்திட்டார். அவருடைய அந்த கீழ்ப்படுதல் தேவனுக்காக வந்து ஆபிரகாம் கீழ்ப்படிந்த காரியம் அன்னைக்கு வந்து ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு தடவை வந்து ஸ்பான்டேனியஸா வந்து அழைப்பார். அவரால் வந்து இறந்த ஈசாக்கை வந்து உயிர்ப்பிக்க முடியுமா, கண்டிப்பாக முடியும். ஆனாலும் வந்து ஆபிரகாம் எந்த அளவா வந்து என் மேல வந்து இருக்கிறான்,
தன்னுடைய சொந்த குமாரனாக ஈசாக்கு பல வருடங்கள் கழித்து 25 வருஷம் காத்திருந்து 100வது வயசுல வந்து பெற்ற ஈசாக்கு மேல அவ்வளவு அன்பா இருந்தார். ஆண்டவர் வந்து பாக்குறாரு, ஈசாக்கு முதல்ல இருக்கிறானா இல்ல வந்து நான் வந்து ஆபிரகாமுக்கு வந்து முதல்ல இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோ அதை டெஸ்ட் பண்ண விரும்புறார் ஆண்டவர் இன்னைக்கு. சோ டெஸ்ட் பண்ணும் பொழுது வந்து அந்த டெஸ்ட்ல வந்து அன்னைக்கு ஆபிரகாம் வந்து தோற்று போனாரா இல்ல. சோ இன்றைக்கு எந்த ஈசாக்கு நம்மளுடைய இருதயத்துல உட்கார்ந்துட்டு ஆளுமை செய்யுது இன்னைக்கு, அதை இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், அதை பலியிடணும். அதை பலியிடும் பொழுதுதான் அந்த சுயமாகிய ஈசாக்கு நம்மிடத்துல செத்து போகும் பொழுதுதான் அங்கே ஆண்டவருக்கு உண்டான அந்த உண்மையான அந்த தகன பலி நம்மிடத்துல வந்து கடந்து வரும். சுப்பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை கட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த பாவத்தின் அளவீடுகள், இந்த இருளின் அதிகாரம், அப்படி சொல்றோம் ரட்சிக்கப்பட்டவங்க சொல்றோம், ஆனாலும் வந்து இந்த இருளின் அதிகாரங்கள் வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இருளின் அதிகாரங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்மால இன்னும் வந்து என்ன செய்ய முடியல, சில ஏரியாக்கள் வந்து அந்த டார்க்னஸை விட்டு வந்து லைட்டுக்கு வந்து வர முடியல. அங்கே வந்து ஒரு கட்டு, ஒரு பாண்டேஜ் அப்படி இருக்குது. சாத்தானுக்கு வந்து இடத்து கொடுத்து வந்து வச்சிருக்கிறோம். அப்புறம் வந்து என்ன பண்றது? ஸோ இந்த சுயத்தை வந்து அன்றைக்கு ஆபிரகாம் வந்து ஈசாக்கை பலியிட்டதை போல இன்றைக்கு நாமும் ஈசாக்கை என்ன செய்ய வேண்டும், பலியிட வேண்டும். இன்னைக்கு எந்த ஈசாக்கு நம்முடைய இருதயத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறது? உங்களுக்கு என்ன பிரியமான காரியம் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கின்றதான அந்த காரியத்தை, நமக்கு பிரியமாய் தோன்றுகின்ற அந்த காரியத்தை ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கும் பொழுது, ஆண்டவருக்காக அதை குருசிவை பண்ணும் பொழுது, அந்த சுயத்தை சாகடிக்கும் பொழுது, என்ன ஒருத்தட்ட சிலவேளை ஒரு ஆங்கர் தாட் இருக்கலாம், சிலவேளை லஸ்ட் தாட் இருக்கலாம், சிலவேளை ஈகோயிஸ்டிக் தாட் இருக்கலாம், என்ன நான் ஹம்பிள் தாட் இருக்கலாம், என்ன இன்னைக்கு வந்து நம்மளை வந்து ஆளுகை செய்யுது, எது நம்மளை வந்து புல் டவுன் பண்ணுது, இன்றைக்கு அதை நாம வந்து விசுவாசத்தினாலே அன்றைக்கு ஆபிரகாம் ஈசாக்கை தன்னுடைய இருதயத்திலே பலியிட்டதை போல இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து, இருளையே பார்த்து கொண்டிருக்கிறதான அந்த சில காரியங்கள் இருந்து ஒளியை பார்க்கும்படியாக நம்முடைய கண்கள் அந்த ஒளியின் தன்மைக்கு திரும்பத்தக்கதாக, நம்மிடத்துல இருக்கக்கூடியதான அந்த தடை உண்டாக்குகிறதான, நம்மை புல்டவுன் பண்ணி வைத்திருக்கிறதான அந்த ஈசாக்கை, அந்த காரியங்களை, அந்த செல்ஃபை, அந்த சுயத்தை இன்றைக்கு நாம் வந்து பலியிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கலாத்தியருக்கு எழுதின அந்த நிருபத்துல 2:20 எடுப்போம். உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை தான் வந்து நம்ம வந்து சுயத்தை பலியிடுவதற்கு ஒரு உகந்த வார்த்தை. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில வந்து என்ன செய்யணும், அறையப்படணும். சிலவங்க வந்து ரெஸ்பெக்ட் இல்லாதவடிக்கு பேசும்பொழுது நமக்கு கோபம் வரும். அந்த சுயம் நமக்கு வந்து அறையப்பட்டுச்சுனாக்க வந்து என்ன செய்யணும், அந்த கோபம் வந்து வரக்கூடாது. ஏன்னா நான்ன்றது வந்து செத்து போயாச்சு, இன்னைக்கு நான் செத்து போயிட்டதுனால வந்து என்னிடத்துல வந்து இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து கோவப்படுவாரா? இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது வந்து பிரிவினையா பாப்பாரா? மாமியார் வீட்டை ஒரு மாதிரி பாக்குறது, அப்புறம் வந்து தன்னுடைய சொந்த வீட்டை ஒரு மாதிரி பாக்குறது, இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல வந்து நடக்குது, யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்மளை நாம வந்து என்ன செய்யணும், அந்த சுயத்தை முக்கியமா நம்மளை நாம தான் நமக்கு வந்து என்னைக்குமே வந்து எதிரியா இருக்கணும் ஆவிக்குரிய ஜீவிதத்துல. அப்புறம்தான் வந்து பிசாசு. இந்த நாம எதிரியா இருக்கிற அந்த காரணத்தை நம்ம விட்டு கொடுக்கும் பொழுதுதான் அந்த ஏரியால என்ன பண்றோம், பிசாசு வந்து ஈசாய வந்து கை வச்சா வந்து விளையாடுறோம். இன்னைக்கு அதனால தான் நம்மளால வந்து மீண்டு எளிமை வர முடியல அவனோட சைடு எஃபெக்ட்ல. எவ்வளவு ஜெபம் பண்றோம், எவ்வளவு இது பண்றோம், ஆனாலும் வந்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் வெற்றியை அனுபவிக்க முடியாத ஒரு தன்மை இருக்குது. ஆனா இப்படி இருக்குன்ற அவசியம் கிடையாது இன்றைக்கு. அதுக்கு ஏன் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இன்னைக்கு நீங்களும் நானும் கலாத்தியர் இந்த 2:20 வந்து சொல்லியிருக்க பிரகாரமாக கிறிஸ்துவுடனே கூட நம்ம என்ன செய்யணும், அந்த சுயத்தை நம்ம எது நேசிக்கிறோமோ அதை கொண்டு வந்து அடிக்கணும். ஒருவேளை வந்து சில தாட்டுகளை வந்து நம்ம நேசிக்கலாம், சில விதமான காரியங்களை வந்து நேசிக்கலாம், உலகத்தின் காரியங்களை வந்து நேசிக்கலாம். எது இன்னைக்கு வந்து நமக்கு ஈசாக்கா வந்து எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அது வந்து பிள்ளையா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பணமா இருக்கலாம், காரா இருக்கலாம், வசதிகளா இருக்கலாம், அல்லது மறைமுகமான சில பாவ வாழ்க்கையா இருக்கலாம், எதுவோ நீங்க நேசிக்கிறது எது இன்றைக்கு, எது உங்களை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தடையா இருக்கும்.
இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னாக்க நிறைய பாத்திரம் பெற்றுவான், ஏதாச்சும் ஒண்ணு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க புல் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும், இல்லையும் பிரகாசிக்க முடியாது. அந்த வேத வார்த்தைகளுக்கு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் நல்லாவே தெரியும் நீங்கள் நானும் இன்னைக்கு எந்த ஸ்டேட்டஸ்ல வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ யார்ட்டையும் வந்து போக வேண்டாம். இன்னைக்கு வந்து ஆண்டோட சமூகத்துக்கு வந்து நமக்கு தெரியும் டெய்லி நம்ம வந்து எதில் பீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. முடிவு உடைக்கிறது வந்து கடினமா, ஸோ கடினமாமே. ஸோ நம்ம எதில் வந்து நம்ம உதச்சிக்கிட்டே இருக்கிறோம், எதில் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம், ஏன் வச்சு வெற்றி பெற முடியல, இன்றைக்கு வந்து அதை தூக்கிட்டு போயிட்டு வந்து ஆண்டவருக்காக என்ன செய்யணும், புருஷவே பண்ணணும், புருஷவே பண்ணணும். அந்த இடத்தை வந்து நம்ம வந்து சாக ஒப்பு கொடுக்கணும். லிட்ரலா அது வந்து பண்ண முடியாது. இதை வந்து என்ன நடக்கணும், விசுவாசத்துல வந்து அதை செய்யணும். விசுவாசத்துல இதை கொண்டு போய் சிலுவையில் அடிச்சு நம்ம வந்து அதுக்கு செத்தவர்களாக நம்ம வந்து கன்ஃபஸ் பண்ண வேண்டும், அடுக்கிடணும். ஸோ கிறிஸ்து உடனே கூட என்ன செய்யணும், நம்ம சிலுவையில அடிக்கப்பட வேண்டும். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் வந்து சிலுவையில வந்து குருசில வந்து அவர் தோழினார். எந்த ஒரு பாவத்துக்கும் நம்ம மேல வந்து அதிகாரம் இல்லை. நம்முடைய பாவங்களை 2000 வருஷத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில வந்து சுமந்து விட்டா, அதுக்காக கிரயத்தை செலுத்தி விட்டா, நம்ம வந்து விடுதலை ஆக்கிய காரணம் என்ன அர்த்தம், எந்த பாவத்திற்கும் எந்த சத்துருக்கும் நம்ம மேல அதிகாரம் கிடையாதுன்னு அர்த்தம். சோ அடிக்கப்பட்ட எந்த ஒரு பாவத்துக்கும் நீங்கள் நான் உயிர் கொடுக்க கூடாது இன்றைக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த பாவத்துக்கு எந்த காரியத்துக்கு எந்த செல்ஃபுக்கு நம்ம வந்து இன்னைக்கு உயிர் கொடுத்து வச்சிருக்கோமோ ஆண்டவர் ஏற்கனவே அடிச்சு போட்டதுக்கு வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, மீண்டும் உயிர் கொடுக்கக்கூடாது. அது வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடாது. அதை சிலுவையில் அடித்ததாகவே நம்ம வந்து கன்ஃபர்ஸ் பண்ணி அதுக்கு செத்ததாகவே நம்ம வந்து நம்ம எண்ண வேண்டும். ஸோ நாம் இன்றைக்கு ஆண்டவரோடு கூட அந்த பர்டிகுலர் அந்த சின்னுக்கு அந்த பர்டிகுலர் பாவத்துக்கு நம்ம செத்தவர்களாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். எபேசியர் 4:22 இப்படியாக சொல்கிறது, அந்தபடி முந்தினே நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அதேதான். ஸோ இப்போ என்ன அப்படின்னாக்க வந்து ரெண்டு காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. ஒன்று வந்து நீங்களும் நானும் பழைய மனுஷனை களைஞ்சு போடணும், ரெண்டாவது புதிய மனுஷனை தரிப்பித்து கொள்ள வேண்டும். ஸோ பழைய மனிதனை களைந்து போடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த பழைய பாவ சுபாவங்கள், பாவம் இல்லை, பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, அந்த பாவத்தை வந்து கழுவிட்டாரு, அந்த பாவங்களும் சிறுவில் அடிக்கப்பட்டது, அனைத்தும் உண்மைதான். ஆனா ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது என்ன பண்ணிடுறோம், அந்த பழைய மனுஷனை அப்படியே கொண்டுட்டு வந்துடும், பழைய அந்த பாவ சுபாவங்கள் வந்து வந்துருது. ஸோ இப்ப ஆண்டவர் நடக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில அந்த சுபாவம் நம்ம இடத்துல வந்து அங்கங்க ஒளி வரும். அதை வந்து ஆண்டோட வார்த்தைக்குள்ளாக பரிசுத்தாவினுடைய கன்சல்ட்டுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நம்ம வந்து நடக்கல அப்படின்னாக்க அந்த சுவாபங்கள் நம்ம வந்து ஆளுகை செஞ்சிடும். அந்த பழைய மனுஷன் வந்து என்ன செய்யும், மீண்டும் வந்து தலை தூக்கும். இது எல்லாத்துக்கும் வந்து உண்டானதுதான். ஸோ அந்த பழைய மனுஷனுடைய அந்த ரூட்டை அந்த வேரை என்ன செய்யணும், களைந்து போடணும். பழைய மனுஷனை வச்சுக்கிட்டே நம்ம வந்து புதிய மனுஷனை வந்து போட முடியாது. பழைய பாவ சுபாவத்தை வந்து கொண்டு போயிட்டு அந்த கலாத்தியருக்கு எழுதின அந்த நிருபத்துல 2:20 நம்ம முன்னாடி வாசித்தது போல கொண்டு போயிட்டு விசுவாசத்துல அவர்களை வந்து சாகுவதற்கு சிலுவையில அடிப்பதற்கு நம்ம வந்து முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த பழைய மனுஷனை கலந்து போடும் பொழுது வளர்ந்து போட்டுட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, பாருங்க தேவனுடைய சாயல் அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு அங்கு இருந்தது. அந்த சாயல் மீண்டும் வந்து வர்றதுக்கு இந்த புதிய மனுஷனை தரிப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த ப்ராசஸ் வந்து நடக்கணும். பாருங்க பழைய மனுஷன் வந்து கலைந்தறியப்படணும், அப்புறம் புதிய மனுஷன் வரணும். அந்த புதிய மனுஷன் வரும்பொழுது தான் என்ன நடக்கும் அப்படின்றார் ஆண்டவர், அங்கே தேவ சாயல் வந்து உண்டாகும். அந்த தேவ சாயல் நம்மளுக்குள்ள ஏற்படும் போது என்னாக உண்டாகும், மீண்டும் அந்த ஒளியின் அனுபவத்திற்குள்ளாக நான் வந்து கடந்து போகிறோம் என்று தான் அங்கே அர்த்தம். ஸோ ஒளியை பார்த்து பழகின கண்கள் அன்றைக்கு குருடாக்கப்பட்டு அன்றைக்கு அவர்கள் கண்கள் வேறு விதமாக திறக்கப்பட்டு பாவத்தை பார்க்கக்கூடிய கண்களாக, இருளின் உலகத்தை பார்க்கக்கூடிய கண்களாக, அந்தகாரத்தை நோக்கின கண்களாக அவருடைய கண்கள் அங்கே திறக்கப்பட்டது. தேவ மகிமை, அளவிட முடியாத தேவ மகிமையை கண்ட கண்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாத காரியங்களை பார்க்கும்படியாக திறக்கப்பட்டு விட்டது.
இப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அப்படி நடந்த அந்த காரியத்தினாலதான் இன்றைக்கு நீயும் நானும் என்ன செய்ய முடியல, எளிமை வந்து பிரகாசிக்க முடியல. இதனுடைய ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணணும். என்ன மீண்டும் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய கண்கள் ஒளியை பார்த்து பழக வேண்டும். ஒளியை பார்த்து பழகின அந்த கண்கள் இழந்து போயிடுச்சு, இன்றைக்கு ஒளியை பார்க்கக்கூடிய தன்மை இழந்து போயிடுச்சு. ஆனா மீண்டும் என்ன செய்யணும், இந்த பழைய மனுஷனை அந்த டார்க்னஸ் பார்த்து பார்த்து பழகின வந்து கண்களை விட்டு ஒளித்து போட்டு அந்த டார்க்னஸ்ல இருந்து லைட்டுக்கு மீண்டும் வரத்தக்கதாக நம்முடைய சுபாவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறைந்து போட்டு விட்டு மீண்டும் என்ன செய்யணும், அந்த புதிய மனுஷனை நாம் தரிப்பித்து கொள்ளும் பொழுது அப்பொழுதுதான் என்ன செய்ய முடியும், தேவனுடைய அந்த சாயலுக்கு மீண்டும் வந்து வர முடியும். ஏன்னா தேவனுடைய சாயலால் படைக்கப்பட்ட அந்த மனிதர்கள் பாவம் செஞ்ச பொழுது தேவ சாயல் இழந்து போயிட்டாங்க. இன்னைக்கு என்னைக்கெல்லாம் நீங்க வந்து பாவம் செய்யறோம் இது பண்றோம்னாக்க வந்து தேவ சாயலை இழந்து போனதுன்றதான் அர்த்தம். இன்னும் பாவத்திற்குள்ளாக பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க தேவ சாயல் நம்மகிட்ட கிடையாது. தேவ சாயல்னாக்க தேவ சாயல்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க தேவனுக்கு உண்டான சகல குணாதிசயங்கள். ஒரு பாவமான மனுஷனிடத்துல போய் வந்து என்ன இறக்கத்தை வந்து நீங்க எதிர்பார்க்க முடியும், ஒரு பாவம் செய்யறோம்ட்டு போயிட்டு வந்து ஒரு கம்பாஷனை எதிர்பார்க்க முடியுமா, முடியாது இன்றைக்கு. ஆனா அந்த தேவ சுவாபம் வந்துருச்சு அப்படின்னாக்க அது நல்லாவே தெரியும். அங்க வந்து அன்பு இருக்கும், அங்க சந்தோஷம் இருக்கும், சாந்தம் இருக்கும், சமாதானம் இருக்கும், இச்சையடக்கம் இருக்கும். இது போன்ற ஆவிக்குரிய கனிகள் அங்க வந்து தாராளமா வந்து வெளிப்படும். இன்னைக்கு ஆவிக்குரிய கனிகள் வந்து வெளிப்படுறதுக்கு பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு விசுவாசத்துல குறைவு இருக்கிறோம், பொய்கள்ல வந்து வளர்ந்து போயிட்டோம். விசுவாசிகள் தான் பொய்கள் நிறைய பேசுறாங்க, சின்ன சின்ன காரியத்துக்கு வந்து பொய்கள் பேசுறாங்க. ஒரு உண்மைத்தன்மை கிடையாது. ஏன் கிடையாது, இன்னைக்கு இன்னும் பழைய மனுஷன் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பழைய மனுஷன் வந்து பொய் சொல்லியிருந்திருப்பான். இன்னும் அதை வந்து நீங்க என்ன நீங்கள் நானும் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தோம்னாக்க எப்படி ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஒரு விசுவாசன் வாழ்க்கையில் வந்து பொய் இருக்கலாமா, பழைய மனுஷன் இருந்து கொண்டே இருக்கிறான். நீ கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு வீடை வந்து வாஸ்து பார்த்து கட்டுனாக்க வந்து இன்னும் பழைய மனுஷன் இருந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். நீ கிறிஸ்தவன் சொல்லிட்டு வந்து உன் குழந்தை போய் மொட்டை போட்ட அப்படின்னாக்க வந்து இன்னும் கிறிஸ்து மொட்டை போடுற தப்பு இல்ல, முடி வளர்றதுக்கு வந்து ஒரு ஒன்று மொட்டை போடுவாங்க, அதை போய் சலூன்ல போட்டுட்டு பெசாம வந்து அமைதியா இருக்கிறது தப்பு இல்ல ஜெபம் பண்ணிட்டு. ஆனா அதை வந்து ஒரு வைபவமா காது குத்துறது மொட்டை போடுறது இது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு கிறிஸ்தவ வந்து வைபவமா பண்றாங்க. அதெல்லாம் பைபிள்ல கிடையவே கிடையாது. இது போல எத்தனை எத்தனை ட்ரெடிஷன்ஸ் வந்து இன்னும் வந்து இருக்குது தமிழ்நாட்டு கல்ச்சர்ல வந்து. ட்ரெடிஷனுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. எல்லாம் அந்த பழைய மனுஷன் என்னென்ன செஞ்சுட்டு இருந்தாலும் அதுவும் அப்படியே ஒரு ரசிக்கப்பட்டாயிடுச்சா. முன்னாடி வந்து வேற விதமா பண்ணுவோம், இன்னைக்கு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் வந்து பண்றது வந்து ஜெபம் பண்ணி காது குத்து ஜெபம் பண்ணி மொட்டையடி ஜெபம் பண்ணி இது அதான் வைபவமா வைக்கிறது எல்லாத்தையுமே வந்து. ஆனா பாருங்க பிறந்த குழந்தை வந்து டெடிக்கேஷனுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன வந்து ஒரு இது யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் வந்து பஞ்சாங்கம் பாக்குறது, நல்ல நாள் பாக்குறது, கெட்ட நாள் பாக்குறது, எந்த நாள் நல்ல நாள் கெட்ட நாள் இதெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்தவனுக்கு வந்து தகுமா யோசனை பண்ணி பாருங்க. உடுத்துற சட்டையில போட்டா இந்த சட்டை போட்டா ராசி, அந்த சட்டை போட்டா கெடுதி, இப்படிலாம் வந்து பயங்கரமான வந்து மூடத்தன்மைகள். ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்றோம், ஆண்டவரோட நடக்கணும்னு சொல்றோம், என்ன இருக்குது இன்றைக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பாருங்க வாழ்க்கையில இருக்கா, நான் சொல்ற காரியங்கள்லாம் வந்து வச்சு பாருங்க. இதெல்லாம் இதற்கெல்லாம் இடம் கொடுத்தோம் அப்படின்னாக்க வந்து பிசாசு வந்துருவான். அவன் வந்து அங்க வந்து ரோல் பிளே பண்ணிட்டே இருப்பான், உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் உங்களுக்கு அந்த டிசைன்மெண்ட் இல்ல, ஆவிக்குரிய அந்த பகுத்தறியக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னாக்க வந்து நீ கொடுத்த இடத்துல வந்து பிசாசு வந்து பலவிதமான காரியங்களை வச்சு அதை பண்ணிக்கிட்டே இருப்பான். கடைசியில வந்து பெரிய எஃபெக்ட் வந்து வரும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம். ஸோ ஆரம்பத்திலேயே வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த பழைய மனுஷன் வந்து செயல்பட வந்து விடக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவ மத்தியில் வந்து நிறைய பெருகி போயிடுச்சு. அது சபைக்கு போறாங்க அல்லது வேதம் வாசிக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க, நல்லதுதான். ஆனா அதோடு கூட மற்ற உலகத்தையும் ட்ரெடிஷனையும் வந்து சேர்த்துக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நிறைய நான் சொல்லியிருக்கிறாரு. டு நாட் பி கன்ஃபார்ம் டு திஸ் வேர்ல்ட்னு சொல்லிட்டார் ஆண்டவர். உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தெரியாதீங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். ஒருத்தர் லஞ்சம் கொடுத்து வந்து ஒரு காரியத்தை செஞ்சா அப்படின்னாக்க நீ லஞ்சம் கொடுத்து செய்யாத, அவனுக்கு உனக்கு என்ன இருக்குது. பிரியமானவர்களே, இன்றைக்கு வந்து உலகத்தை நீங்க வந்து பிரியப்படுத்துறீங்களா இல்லது ஆண்டர் பிரியப்படுத்துங்களா, இந்த ரெண்டு பெரிய வந்து நம்ம இதுக்கு தீசஸ் எல்லாம் பண்ணவே வேண்டாம். பழைய மனுஷனை கலந்து போடுறதுக்கு நீங்க யாரை வந்து திருப்திப்படுத்த நினைக்கிறீங்க. அன்றைக்கு ஆபிரகாம் தேவனை திருப்திப்படுத்துவதற்கு அவர் தெரிந்து கொண்டார். நான் அதிகமா நேசிக்கிற இந்த ஈசாக்கு எனக்கு இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவர் சொன்னதுக்கு நான் கீழ்படுவேன். அவரை திருப்திப்படுத்துறதுதான் என் வாழ்க்கையோட முக்கிய நோக்கம். இன்னும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு வந்து நம்மட வீட்டுல வந்து
அநியாயமான காரியங்கள் வந்து சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. பொய், பொறாமை, போட்டி, பிறந்த விட்டு ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது, புகுந்த விட்டு ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது, ஒரு சமமில்லாத தன்மைகள், நிறைய காரியத்தை சொல்லிட்டே போகலாம். அதனால ஜாக்கிரதையாக இருங்கள். இன்றைக்கு இன்னும் வந்து வேர்ல்டை வந்து தயவு செய்து நம்மளுடைய வீட்டில் வந்து வைக்க கூடாது. அதாவது சில ஒரு சில பாவங்கள், அதை ஒரு சில காரியங்கள் நம்ம வந்து பலவீனமாக இருக்கலாம், அதில் ஆண்டவருடைய கிருபையை நாடி அதில் வெற்றி பெறுவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் என்ன சொல்றாரு உனக்கு? கர்த்தர் சொன்னதை கேட்டியா? நீயும் நீ வந்து ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செய்யணும், உன் காரியங்களை கணக்கு கொடுக்கணும். நம்ம எவ்வளவு வசனங்கள் வந்து தெரிஞ்சிருக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் வந்து பிளீஸ் பண்ண கத்துக்கணும். நம்ம வந்து ஆண்டவருக்காக வந்து நிக்க முடியலாக்க வேற யார் நிக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கு பழைய மனுஷனை கலந்து போடுறதுக்கு வந்து எங்க நமக்கு வந்து அந்த அர்ஜ் வரும்? நமக்கிட்ட முதலாவது அந்த அந்த அர்ஜ் வரணும். இந்த காரியம் எனக்கு இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு எனக்கு தடை செய்யக்கூடிய இந்த காரியம் விளையப்போ, அவ்வளவுதான். இன்னைக்கு கிறிஸ்தவ வீட்டுல வந்து எந்த ட்ரெடிஷனுமே வந்து இருக்கக்கூடாது. நீ அந்த மாதிரி வந்து கிறிஸ்தவனை வந்து மாறணும். சும்மா சாதா கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது, கோயிலுக்கு போற கிறிஸ்தவனா வந்து இருக்கக்கூடாது. உண்மையிலேயே வேதத்தின்படி நடக்க, தமிழ்நாட்டு கல்ச்சர் கிடையாது, அமெரிக்கா கல்ச்சர் கிடையாது, வேதத்தின்படி நடக்கக்கூடிய கல்ச்சர்ல தான் நீ நானும் இருக்கணும். அதுதான் ஆண்டர் எதிர்பார்க்க. நமக்கு வந்து பைபிள் கல்ச்சர் தான் வந்து இருக்கணும். ஆண்டர் எதெல்லாம் முக்கியத்துவம் படுத்துக்கிறோம் அதைத்தான் நமக்கு வந்து முக்கியத்துவம். உலகத்தில் நடக்கக்கூடிய காது குத்துக்கு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து முக்கியத்துவம் கிடையாது. அந்த காலத்துல வந்து பூ புனித நீராட்டு விழாலாம் வந்து வச்சாங்க, இந்த காலத்துல வந்து வைக்கிறாங்க, மீனிங்கே தெரியாது வந்து வைக்கிறாங்க. ஆனால் எதெல்லாம் வந்து வைக்கணுமோ அதெல்லாம் வந்து வைக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு எபேசியர் 4:22 சொன்ன போற பிரகாரமாக 22, 23, 24 அந்த புதிய மனுஷனை தரிப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னாக்க பழைய மனுஷன் நம்மிடத்திலிருந்து கலந்தறியப்பட வேண்டும். ஆகினால வந்து தயவு செய்து இன்றைக்கு நாம் வந்து ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு மத்தேயு 16:24 நம்ம வாசிட்ட முன்னாடி, ஸோ என்ன செய்யணும், தன்னைத்தானே வெறுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த பழைய மனுஷனுக்கு வந்து வெறுக்கணும், என்ஜாய் பண்ணக்கூடாது, வெறுக்கணும். அடுத்து வந்து ரெண்டாவது பாட்டு வந்து இன்னைக்கு அடுத்து வந்து பார்ப்போம். டேக் த கிராஸ் அண்ட் வாக்னு சொல்லியிருக்கிறார். சிலுவை, என் சிலுவை எடுத்துக்கொண்டு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை இருக்குது. உடனே சிலுவை நினைச்சிட்டு வரும், ஐயோ கர்த்தர் வந்து என்னை வந்து கிறிஸ்தவனும் ஆக்கி இவ்வளவு பெரிய பாடுகளை கொடுத்து பாட சிலுவை கொடுத்து நடக்க சொல்றாரே அப்படின்ட்டு. அப்படி இல்லை, எப்பவுமே கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து பாடுகளா இருக்காது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகளும் உண்டு, ஆனா பாடே கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து கிடையாது. அதை நம்ம வந்து அறிஞ்சு கொள்ளணும். இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, ஃபெய்த் வாக் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். உங்களுக்கு எனக்கு வந்து ஃபெய்த் வாக் இருக்கணும். உலகத்தை பார்த்து நடக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவ பார்த்து நடக்கணும். எனக்கு இயேசு கிறிஸ்துவ வந்து நீங்கள் நானும் கண்டது கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எப்படி இருக்கிறாரு? வேதத்தின்படியாக தான் இருக்கிறாரு. இந்த வார்த்தைகள் தான் வந்து இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வேத வார்த்தைகள் என்னது, அவ்வளவு வந்து தேவனுடைய இருதயத்தின் வெளிப்பாடு, தேவத்தினுடைய இருதயத்தினுடைய இந்த வெளிப்பாடை நம்ம வந்து அவ்வளவு வந்து அறிஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு வந்து. ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கை கொண்டு ஃபெய்த்தில் வந்து நடக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. அதான் டேக் த கிராஸ் அண்ட் வாக்குனாக்க ஃபெய்த்தில் நடக்கணும். ஃபெய்த்தில் வாக்குறது நடக்கிறது வந்து ஈஸியா? நீங்கள் நான் வந்து நினைச்சோம்னாக்க வந்து அது முடியாது. ஸோ அதுக்காகத்தான் இந்த வார்த்தைகள் நமக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிறார். அதுக்காகத்தான் வந்து பரிசுத்தாவை நமக்காக கொடுத்துக்கிறாரு. இந்த வார்த்தையும் பரிசுத்தாவினுடைய துணையை கொண்டு தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், ஃபெய்த் வாக்கு வந்து பண்ண முடியும். அந்த காபிரகம் அப்படிதான் வந்து அவன் பண்ணாரு. ஸோ வீட்டு கலைச்சன் 2:20 பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அதாவது ஐ நோ லாங்கர் லீவ் அப்படின்ட்டு வருது. அதனோட என்ன அர்த்தம் அப்படின்னாக்க வந்து செல்ஃப் குறிச்சு பண்ணப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அங்க நான்ன்றது வந்து வரல, அங்க அந்த இடத்துல வந்து இல்ல. உங்க பேரை போட்டு சொல்லுங்க. சோ ஐ நோலாக இருக்கு அப்படின்னாக்க வந்து நாம பேரை போட்டு வந்து சொல்லுங்க, அந்த இடத்துல நான் வந்து இல்ல, ஐ டைடு, விச் மீன்ஸ் செல்ஃப் வாஸ் ஆல்ரெடி பீன் குரூசிஃபைட். செல்ஃப் வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்றது, குரூசிஃபை பண்ணுன்னு சொல்லுங்க, செல்ஃப் குரூசிஃபை பண்ணிட்டோம். மாறாக என்ன செய்யறாரு அப்படின்னாக்க, இயேசு கிறிஸ்தவர்கள் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்தாவினவராக கர்த்தராகிய தேவன் நம்முடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார் அப்படின்ட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஐ லிவ் பை ஃபெய்த் இன் த சன் ஆஃப் காட். இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி சுத்தமாக வந்து ஃபெய்த் வாழ்க்கையை வந்து மாறிடுச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி வந்து விசுவாசத்துக்குள்ளாக வாழ்கிறதாலும் ஒரு வாழ்க்கை அனுபவத்துக்குள்ளாலும் வந்துடுறோம். ஸோ இதனுடைய காரியங்கள் எப்படி, ஐ லிவ் பை ஃபெய்த் அப்படின்னாக்க நம்ம நீங்கள் நான் வச்சிருக்கணும் ஃபெய்த்தில் வந்து டையாக இருக்கணும்.
ஃபெய்த்ல டை ஆயிருந்தா தான் ஃபெய்த்ல வந்து லிவ் ஆக முடியும். அது என்ன ஃபெய்த்ல டை ஆகுறது ஃபெய்த்ல லிவ் ஆகுறது? ஃபெய்த்ல டை ஆகுறதுனாக்க வந்து ஐ டை மை ஃபைட் டு த ஓல்ட் நேச்சர் ஆஃப் மை செல்ஃப் இன் த சன் ஆஃப் காட், தென் ஐ லீவ் மை ஃபைத் இன் த சன் ஆஃப் காட் வித் அ நியூ மேன். புதிய மனுஷனை தரித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இப்பொழுது நான் வந்து ஃபெய்த்ல வந்து வாழ்றேன் நடக்கிறேன். அதோட அப்படின்னாக்க பழைய மனுஷன் சிறுவில் அறைய போட்டுட்டான், ஃபெய்த்ல வந்து அந்த பழைய ஓல்டு நேச்சரை சின்ஃபுல் நேச்சரை அல்லது சின்ஃபுல் நேச்சருக்கு நான் வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நான் இறந்து போயிட்டேன் அப்படின்றதான் அர்த்தம். ஸோ இன்றைக்கு நீங்கள் நான் ஆணித்தரமாக வந்து அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் தான் இன்றைக்கு நீங்கள் நான் என்ன செய்ய முடியும், ஈஸியாக உலகத்துக்கு ஒத்த ஒரு வேஷத்தை தெரியாதபடிக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து நடத்த முடியும். இல்லைனாக்கா ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும், பாவங்கள் வந்து வந்துடும். ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் பண்ணணும், உண்மையா சில காரியங்கள் செய்யணும் அப்படின்னாக்கா வந்து அது ஈஸி கிடையாது. ஸோ உலகத்திலையும் கால் வச்சுட்டு ஆண்டவருக்கும் ஊழியம் பண்ணணுன்றது வந்து அது ரொம்ப அபாத்திரமான ஒரு காரியம். அது கண்ணியை வருவிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நிலைநிற்க முடியாது. ஸோ எந்த ஒரு சனத்திலையும் அந்த பழைய மனிதன் உலகம் உலகத்தினுடைய ட்ரெடிஷன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத படிக்க ஆண்டவர் பிளேஸ் பண்ணுறது மாத்திரம்தான் நம்மளுக்கு வந்து முக்கியமாக இருக்கணும். அப்போ தான் புதிய மனுஷன் நம்ம வந்து வளர முடியும். புதிய மனுஷன் வந்து நம்ம இடத்துல வந்து வளரல அப்படின்னாக்க அந்த தெய்வ சாயல் நம்மகிட்ட வந்து வராது. தெய்வ சாயல் வரல அப்படின்னாக்கா அந்த ஒளியின் கண்கள் நம்ம வந்து மீண்டு பெற முடியாது. நம்மளுடைய எய்மே என்ன? We need to see, we need to see the light back. நீங்கள் நானும் மீண்டும் அந்த ஒளியை தரிசிக்கணும், ஒளியை வந்து பார்க்கணும். ஒளியை பார்த்து பழகின கண்கள் இன்னைக்கு இருளை பார்க்க ஆரம்பிச்சு விட்டது. ஸோ இருளின் அதிகாரத்திலிருந்து மீண்டும் நீங்கி நாம் வந்து ஒளிக்கு வந்து செல்ல வேண்டும். லைட் டு லைட் அதான் இப்ப அந்த டைட்டிலோட அர்த்தம் புரியுன்னு நினைக்கிறேன். வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்துக்கு, வெளிச்சத்திலிருந்து தான் வந்தோம், நடுப்புற வந்து இருளை பார்த்து விட்டோம். இப்ப திருப்பி என்ன பண்ணணும்? இந்த இருட்டிலிருந்து மீண்டும் எங்க போகணும்? வெளிச்சத்தை வந்து பார்க்கும்படியாக போகணும். இதுதான் ப்ராசஸ், இதுதான் நமக்கு வந்து உட்கிவிட்ட ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல தான் வந்து இவ்வளவு காரியம் வந்து நடக்க வேண்டியது இருக்கு. அப்படின்றக்கு எபேசியர் 4:23-24 வந்து புதிய மனுஷன் வந்து தரிப்பிக்கணும் அப்படின்ட்டு வந்து ஆண்டவர் சொல்லிட்டாரு. ரெண்டாவது வந்து 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்து இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பார்த்து பழைய மனுஷரை வந்து சிறுவர் அடிச்சுட்டு கிறிஸ்துவ நமக்குள்ளால வந்து தரிப்பித்துக் கொள்ளும் பொழுது என்ன செய்ய என்ன செய்யறனாக்க வந்து பழசெல்லாம் ஒளிஞ்சு போயிட்டு எல்லாம் புதிதாயிட்டு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால், கிறிஸ்துக்குள்ள இருந்தா உலகத்துக்குள்ள இல்ல, கிறிஸ்துக்குள்ள இருந்தானாக்க புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. அப்படி வந்தா தான் நீங்கள் நான் என்ன செய்ய முடியும், கர்த்தருக்குள்ளால வந்து வெளிச்சமாக இருக்க முடியும். எபேசியர் 5:8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். பழைய மனுஷன் வச்சுட்டு இருந்தோம்னாக்க அந்தகாரம் தான் பார்த்துக்கங்க. ஸோ முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் சொல்றாரு வந்து ஆண்டவர். கர்த்தருக்குள் என்னவா இருக்கிறோமா? வெளிச்சமாக இருக்கிறோம் இருக்கிறார். ஸோ பழைய மனுஷன் போயிட்டு ஆண்டவருக்குள்ளால நம்ம வந்துட்டோம்னாக்கா ஆண்டவர் நமக்குள்ளால வாசம் பண்றா அப்படின்னாக்க வந்து என்ன பண்றோம், கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப வந்துருச்சா அந்த வெளிச்சம் வந்துருச்சா? நம்ம இழந்த பாவத்தினால இழந்த அந்த வெளிச்சம், பாவத்தினால வெளிச்சத்தை இழந்து இருளுக்குள்ளால போயிட்டு மீண்டும் வந்து என்ன செய்ய முடியும், நம்ம வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னாக்க வந்து கர்த்தருக்குள் இருந்தா தான் வந்து என்ன செய்ய முடியும், வெளிச்சத்துக்குள்ளால வந்து வர முடியும். கர்த்தருக்குள் இல்லை அப்படின்னாக்க வெளிச்சத்துக்குள்ளால வர முடியாதுன்னு அர்த்தம். மத்தையும் 5:14-15:16 எடுத்து வாசிச்சு முடிப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அருமையான வார்த்தைகள் இதெல்லாம் வந்து இன்னைக்கு. சோ இப்ப என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் வந்து என்ன சொல்லிருக்கிறாரு, நான் தான் இந்த உலகத்துக்கு வந்து வெளிச்சம் இருக்கிறார். சோ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்றாரு, நான் தான் உலகத்திற்கு வெளிச்சம் அப்படின்றாரு. என்னது அப்படின்னாக்க பாருங்க, சூரியன் இருக்குது, சூரியன் வந்து டே ஃபுல்லாக வந்து ஒளிச்சம் வெளிச்சத்தை கொடுக்குது, ஆனால் இருளுக்கு சிறிய சூழல் வச்சுக்கிறாரு.
சிறிய சுடராகிய வந்து இந்த சந்திரன்ல இருந்து ஒளி வரும் பொழுது எங்கிருந்து ஒளி வருது, இந்த சந்திரன் வந்து சூரியத்திலிருந்து அந்த வெளிச்சத்தை வந்து கிரகித்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது நமக்கு இங்க. அது போலத்தான் நீங்கள் நான் இருக்கின்றாரு. இயேசு கிறிஸ்துல இருந்து வெளிச்சத்தை பெற்று இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும், நீங்கள் நானும் அதை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணணும், பிரகாசிக்கணும். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வெளிச்சத்தை உட்கிரகிக்கிறவர்களாக பெற்றுக்கொள்வர்களாக நீங்கள் நான் இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டவர் சொன்ன போல உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியும். யூ ஆர் லைட் டு த வேர்ல்ட் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. சோ ஆதாம் ஏவாள் இழந்த இந்த ஒளி கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஏற்பாடு என்ன பண்ணணும், நம் மூலமாக இந்த உலகத்திற்கு அது பிரகாசிக்க வேண்டும். பாத்தீங்களா, எவ்வளவு இருக்கு, ஒளியிலிருந்து ஒளிக்கு வந்து நம்ம செல்லணும்னாக்க இதுதாங்க பாதை, இதுதான் பாதை, சிலுவைதான் பாதை. சுயத்தை வந்து முதலாவது என்ன செய்யணும், வந்து வெறுக்கணும். சுயத்துல வந்து ஒரு பெரிய அந்த டேர்ம் அது வந்து அதுக்குள்ளால எல்லாமே இருக்குது. அதை தான் நம்ம நிறைய வந்து ஒன் பை ஒன்னா பார்த்தோம். பிறந்த புதிய மனுஷன் வார்த்தைகள்னால என்ன செய்யணும், டே பை டே அது வளரணும். வளர்ந்தா தான் தேவனுடைய சாயல் வரணும், வரும் நமக்குள்ளால. தேவனுடைய சாயல் இருந்துச்சுனாக்கா ஆவிக்குரிய கனிகள் எல்லாமே நம்ம இடத்துல வந்து என்ன செய்யும், விளங்கும். இன்னைக்கு வந்து இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, ஆவிக்குரிய கனி இருந்தா தான் அது நற்கிரிகின்னு அர்த்தம். எனக்கு கிறிஸ்தவனிடத்துல வந்து இந்த மாதிரியான நற்கிரிகள் வந்து பார்க்க முடிய மாட்டேங்குது. அதனாலதான் சிலவங்க எல்லாம் சொல்லி வச்சாங்க, உண்மையான ஒரு கிறிஸ்தவன் தானாக்க நான் வந்து இயேசு கிறிஸ்தவ வந்து ஏற்றுக்கொண்டிருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிலவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையான கிறிஸ்தவன் நான் இதுவரைக்கும் நான் சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவனா மாறுறது ரொம்ப ஈஸி, ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது வந்து கஷ்டம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது கடினமாக இருந்தாலும் அதை நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம் என்றால், ஆண்டவருக்குள்ளாக அதை நம்ம தேர்ந்தெடுத்து ஆண்டவர் மாத்தம் பிளீஸ் பண்ண கற்றுக்கொள்ள நம்ம பழகி கொள்வோம் என்றால், அதை பார்க்க ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இன்றைக்கு நாம் வந்து நம்ம தாமே தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பாருங்க, மனுஷர் உங்கள் நற்கரை காணணும். இன்றைக்கு மனுஷர்கள் நம்மளோட நற்கரைகள் காண்றாங்களா? எத்தனை கிறிஸ்தவன் வந்து ஏதாச்சும் தப்பு செய்யும் பொழுது அங்க வந்து எவ்வளவு அடிபட்டு யோசனை பண்ணி பாருங்க. ஏன் அன்னைக்கு பாவத்துக்கும் உலகத்துக்கும் இடம் கொடுக்கறது தான் வந்து பெரிய இதா இருக்குது. சரியான மனம் திரும்புவதற்கு இல்ல, ஆண்டவருக்குள்ளால அந்த வரக்கூடிய அந்த ஒரு காரியத்துல வந்து குறைபட்டுள்ளாக இருக்கும். இன்னும் வந்து பாவம் என்ன செய்யுது, கண்கள் என்ன செய்யுது, பாவத்தை பார்க்கிற கண்களாகத்தான் இருக்குது. வாசிமே 2 பேதுரு 2:14 பாவத்தை விட்டு ஓயாத கண்கள் ஒரு கிறிஸ்தவனுக்கு வந்து இருக்கக்கூடாது. ஆண்டவரிடத்திலிருந்து வரும் பொழுது இந்த கண்கள் வந்து மாற்றப்படணும். இன்றைக்கு வந்து நம்முடைய கண்களை மாற்றி தரும்படியாக நாம் வந்து கேட்போம். ஒளியை பார்த்து பழகின கண்கள் நம்மிடத்துல இன்றைக்கு இல்லை. அந்த கண்கள் இன்றைக்கு இருளை பார்க்க பழகிவிட்டது, பாவத்தை பார்க்க பழகிவிட்டது இன்றைக்கு. ஆனால் மீண்டும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இருளிலிருந்து போதும், நீ என்ன செய்யணும், ஒளிக்கு திரும்பணும். உன் கண்களை நீ இருளை பார்த்து பழகினது போதும், நிப்பாட்டு, இதுக்கு மேல வேண்டாம். இனி இருளுக்கு உன் கண்கள் குருடாகட்டும், வெளிச்சத்திற்கு உன் கண்கள் திறக்கப்படட்டும். எங்கிருந்து வந்தியோ அந்த இடத்துக்கு வந்து திருப்பி போகணும். வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்திற்கு நாம் வந்து அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிற, நான் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சென்று, அப்படிப்பட்ட தேவன் இந்த இடத்துல மத்தேயு 5:14-15:16 வாசல் பிரகாரமாக நம் அந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வந்து வச்சுட்டார். இன்னைக்கு நம் மூலமா தான் இந்த உலகம் வந்து பிரகாசிக்கணும். ஆதாம் ஏவாள் இழந்த அந்த ஒளி இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீண்டும் நமக்கு கிடைக்கிறது என்பது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நீங்களும் நானும் இன்னும் இந்த இருளில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கு ஒரு வெளிச்சத்தின் பாதை இருக்கிறது, ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதில் நடக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான், ஏன் அது நீங்களும் நானா இருக்கக்கூடாது? யோசனை பண்ணி பாருங்க. போதும், இவ்வளவு காலம் வரைக்கும் வந்து இருளில் நடந்து என்னத்தை கண்டோம், அபாயங்கள் தான், அபாயகரமான உலகம். பிரதர் அருமையான பிரதர் ஜெபிக்கும் பொழுது சொன்னாரு, ஆண்டவரே இந்த அபாயகரமான உலகத்தில் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இருள் என்றைக்குமே அபாயகரமான உலகம், பாவம் வந்துருச்சு அப்படின்னாக்க அது அபாயகரமானது. இந்த உலகத்தை இன்றைக்கு பாவம் மூடி இருக்கிறது, இந்த உலகத்தை இன்றைக்கு வந்து இருள் மூடி இருக்கிறது, இந்த உலகம் இன்றைக்கு சாத்தானுடைய ஆதிக்கத்துல போய் கொண்டிருக்கிறது. ஆனா இந்த இருளான உலகத்திற்குள்ளாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் தரிப்பித்துக் கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும்,
இந்த இருளான உலகத்திற்கு என்னவா இருக்க முடியும், வெளிச்சமாக இருக்க முடியும் என்றாரு. அதை காட்டில் என்ன பாக்கியா இருக்குது யோசனம் பண்ணி பாருங்க. இருளில் நடக்கிறவர்கள் என்ன கண்டார்கள், வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு நீங்கள் நானும் வெளிச்சத்தை பெறலனாக்க இருள் இருக்க எப்படி வெளிச்சத்தை காண்பார்கள்? ஆகவே நம்மை ஒப்பு கொடுப்பன்றக்கு ஆண்டவரே, மீண்டும் என்னுடைய கண்கள் வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய தன்மையுடைய கண்களாக அது மாறட்டும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு எது நம்மை ஆளுகை செய்கிறது? எந்த ஈசாக்கு நம்முடைய இருதயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்? எந்த காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் விடணும்னு சொல்லிட்டு வந்து நம்மிடத்துல கேட்டுக் கொண்டிருக்கிறார்? தயவு செய்து நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்காக திறப்போம். செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக மாத்திரமே நான் சாவேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒப்பு கொடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், ஆண்டர் மாத்திரம் பிளீஸ் பண்ணக்கூடிய ஒரு வைராக்கியம் இருக்கும். உலகத்தை சொல்றபடி ஓடக்கூடாது. உலகத்துல சொல்றவங்க எல்லாம் வந்து பாவத்தை தான் செய்ய சொல்றான், பாவத்தை தான் செய்ய சொல்றான். ஈஸியான வாழ்க்கை, ஈஸியான ரோட சொல்றான். எந்த ஈஸியான ரோடுமே வந்து ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ரோடு கிடையாது. அதை செக் பண்ணுங்க தயவுசெய்து. அபாயகரங்கள் நிறைந்திருக்கும், அபாயகரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை விட்டு வெளிச்சத்திற்காக நம்ம வந்து ஒப்பு கொடுப்போம். சக்கியம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. அவனுடைய கருத்துல கட்டாவே மத்தி 16:24 நீர் எங்கள்கிட்ட பேசின கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம் கட்டாவே. ஹாலேலூயா. எங்களை வெறுத்து எங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாங்கள் பின்பற்ற வேண்டும் ஐயா. கட்டாவே எங்களை வெறுக்குவதற்கு முதலாவது எங்களுக்கு ஒரு ஆண்டவரை இருதயத்தை தாரும், எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. எங்களால் முடியாது பரிசுத்தாவினவரே, நீர் எங்களுக்கு ஒத்தாசையை செய்யும். ஹாலேலூயா. பொய்களை நம்பாதபடிக்கு கத்தாவே இந்த உலகத்தை ஜெயிக்கத்தக்கதாக எங்களை கிருபை செய்தரலாம். ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்து ஆண்டவரே அப்பா அந்த இருளின் அதிகாரத்திற்குள்ளாக வந்தார்கள். ஒளியை பார்த்து பழகின கண்கள் இருளை பார்க்க பழகிவிட்டது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே, இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த பாவ கண்களை நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மீண்டும் ஒளியின் கண்களாக திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதான ஒரு ரகசியத்தை இன்றைக்கு அறிந்துமே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களுடைய இருதயத்துக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக கர்த்தாவே, அதுக்கு தடையா இருக்கக்கூடிய சகல பழைய மனுஷன்களும் ஆண்டவரே கலைந்தறியப்படட்டும். எங்களுடைய சுயம் ஆண்டவரே செத்து போக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய இருக்கக்கூடிய அந்த பிரைட், ஆங்கர், லஸ்ட், ஈகோ, டிஸ்ரெஸ்பெக்ட், அன்ஹம்பிள் ஹார்ட், எல்லாவற்றையும் ஆண்டவரை அகற்றி போடுங்க கர்த்தாவே. இன்றைக்கு பிசாசுக்கு எந்த ஒரு இடமும் எங்களிடத்துல இருக்காதபடிக்கு கர்த்தாவே, ஒரு ஒத்த வயசத்தை நாங்கள் தெரியாத படிக்க கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து மாத்திரம் பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு விசுவாச வாழ்க்கை எங்களிடத்துல இருக்கட்டும் ஐயா. உலகம் செய்வது போல நாங்கள் செய்யாத படிக்க நீங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தல் ஆண்டவரே, தொடர்ந்து வழி நடத்தும் ஐயா. உங்களோட வசனத்தில் பிரகாரமாக கேட்டு நாங்கள் நடக்க கிருபை செய்தல் ஆண்டவரே. விசுவாசத்துல ஆண்டவரே எங்களுடைய எல்லா விதமான செல்ஃபையும் சாக ஒப்பு கொடுக்கவே. ஆபிரகாம் செய்ததை போல ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இது மாத்திரம் பிளீஸ் பண்ண எங்களை ஆண்டவரை தாழ்த்துறோம். உம்முடைய ஒளி எங்கள் மூலமாய் பிரகாசிக்கிட்டு இந்த உலகத்திற்கு ஆசீர்வதியும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து நாமத்திலேயே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.